ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சட்னி வெரைட்டி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. என்னோடய சேனலில் ஆல்ரெடி கூட நிறைய நான் சட்னி வெரைட்டிஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்க சொல்லுங்கள். என்னோடய சேனல்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கூட இப்போ தான் புதுசாக சமைக்க கற்றுக்குறவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் என்னோடய சேனலில் நடுவில் நடுவில் நான் பியூட்டி டிப்ஸ்லாம் கூட கொடுத்துட்ருக்கேன். நான் இனிமேல் உங்களுக்கு வர அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹேர் கேரு, அதெல்லாம் கூட நிறைய வீடியோஸ் போட இருக்கேன். அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ சீசனலாக என்னென்ன இருக்கோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் நிறைய போட இருக்கேன். அதுக்கப்புறம் நான் இருக்கிறது ஹைதராபாத்ங்கிறதால இங்கே நிறைய இங்கே உள்ள நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வ்ளாக்ஸ்லாம் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் வ்ளாக்ஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. அதெல்லாம் கூட போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக இன்றைக்கி தான் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போ வீடியோ பார்த்து முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது தக்காளி, பூண்டு, கார சட்னி உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், வரமிளகாய், இது வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் திக்னஸ்க்காக கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு, பூண்டு நிறைய சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ குயிக்காக இந்த சட்னி செஞ்சிடலாம். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இந்த கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வரமிளகா, இந்த கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, கல்லுப்பு, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா சட்னியை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தக்காளி, பூண்டு, கார சட்னி அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து இப்படி கலந்து, இது இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ஆப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.